மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக இன்று நடத்திக்கொண்டிருக்கின்ற சௌபாகியா மகளிர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு மூலியமாக 3வது வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை விழாவில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி அமைந்திருக்கின்ற மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் சரண் அவர்களை இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து குறையற்ற ஆட்சி அமைந்திருக்கின்றார். சௌபாகிய உமன் என்டர்பிரினியர்ஸ் கிளப்பினுடைய தலைவர் திருமதி வாசுகி அவர்களே, இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற திரு குமரேஷன் அவர்களுக்கும், திரு ராம்தாஸ் அவர்களுக்கும், திருமதி மகாலட்சுமி அவர்களுக்கும், திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும், திருமதி சுந்தரி, திருமதி புனிதவதி அவர்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொருட்கண்காட்சி வர்த்தக கண்காட்சி கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மகளிர் குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கும். மிகவும் சிறப்பாக நம்ம மதுரை மாவட்டத்தில் நடத்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த கண்காட்சியில் நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட பெண் குழு உறுப்பினர்கள், மகளிர் குழு உறுப்பினர்கள் மூலியமாக தயார் பண்ணுகின்ற பல்வேறு பொருட்கள் மக்களினுடைய பயன்பாடு. நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற சௌபாகியா மகளிர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பில் இருக்கிற மகளிர்கள் அனைவரும் இந்த பகுதியில் மதுரையில் இருக்கிற பிராண்டிங் வந்து மிக முக்கியமானது. அந்த பிராண்டுக்காக நம்ம வந்து எவ்வளோ பணம் வேணாலும் போவோம். ஒரு பொருட்கள் விற்பனையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிராண்டிங் தான் 50% வேல்யூ இருக்கிறது. ஸோ நமக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கணும். அந்த பிராண்ட் வந்து அந்த குவாலிட்டி இருந்தாலே அந்த பிராண்டுக்கு வந்து டிமாண்ட் வரும். ஸோ அதனால் வருவாய் தந்திருக்கிற மகளிர்கள் அனைவரும் நம்ம வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில் அரசினுடைய சிறப்பான திட்டங்களில் மகளிர் வந்து இதுவரை ஒரு மூமெண்ட், சோஷியல் மூமெண்ட்டில் அவர் வந்து வீட்டிலவே இருந்து இப்போ சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வசிக்கின்ற சௌராஷ்டிரா கம்யூனிட்டி இருக்கிற நம்ம மெம்பர்ஸ் தான் சௌபாகியா விமன் என்டர்பிரன்யூர் கிளப்பில் இருக்கிறோம். மகளிர் பின்தங்கி இருக்கிறது நம்ம வந்து முன்னேற்றத்துக்காக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்திட்டே இருக்கிறோம்னு இந்த அமைப்பினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இது இந்த பகுதி மட்டுமே இல்லை, தமிழகம் அனைத்தில் நம்ம வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற இதில் வந்து அனைத்து மகளிர்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்காக சோஷியல் எம்பவர்மெண்ட், அதே போல் ஸ்கில் ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அவருக்கு வந்து ஒரு என்டர்பிரன்யூர்ஷிப் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதே போல் நமக்கு வந்து அவருக்கு ஒரு பிராண்ட் உருவாக்கிட்டே இருக்கிறோம். சோஷியல் அட்வான்ஸ்மெண்ட், நெக்ஸ்ட் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட். பிராண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 5000-10000 ரூபா உங்களோட வருமானம் இருக்குன்னா பிராண்டு கொடுக்குறோன்னா அது வந்து அப்படியே ஒரு 3 மடங்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்மளுடைய அரசினுடைய சிறப்பு திட்டங்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய மேக் இன் இந்தியா, அது பிராண்ட் உருவாக்கணும். பிகாஸ் நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பிராண்ட் உருவாக்கணும். அதே போல் ஸ்கில் இந்தியா ட்ரைனிங் கொடுத்துட்டு அனைவருக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம வழங்கிட்டு வந்துட்டே வரும். இது மட்டும் இல்லை, அரசு மூலியமாக பல திட்டங்கள், தமிழக அரசு மாநில தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய செயல்படுத்துகின்ற சிறப்பான திட்டம் நீட்ஸ், நியூ என்டர்பிரன்யூர்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இனி ஏதாவது தொழிற்சாலை, ஏதாவது சர்வீஸ் நீங்கள் சொந்தமாக ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் டைம் என்டர்பிரன்யூருக்கு 1 கோடி ரூபா வரை நம்ம வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்ல 25 லட்சம் ரூபா நம்ம மானியம் வழங்கிட்டு இருக்கிறோம். அதே போல் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், அதுல 25% மானியம் இருக்கு. மானியம் இருக்கு, இது நிறைய பேர் நீங்க தெரிஞ்சுட்டு அதை நீங்க பயன்படுத்தணும். அர்பன் யூத் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 25% மானியம். மதுரை மாவட்டத்தில் மட்டுமே நம்ம வந்து கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா ஒரு ஆண்டுக்கு நம்ம வந்து சப்சிடி மானியமாக வழங்கிட்டு இருக்கிறோம். இன்டூ 4 28 கோடி ரூபா மதிப்புள்ள ப்ராஜெக்ட், சிறு தொழில், சிறு சர்வீசஸ் இந்த போன்ற எல்லாம் நம்ம வழங்கிட்டே இருக்கிறோம். சுயஉதவி குழு ஃபார்ம் பண்ணுங்க. என்ன சொன்னது ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட், இந்த பகுதியில் இருக்கிற நீங்க தயார் பண்ற ப்ராடக்ட் உங்களை தேடி மார்க்கெட் வரணும்னா தங்களோட ப்ராடக்ட் பேக்கேஜிங்ல இருந்து, ப்ராடக்ட் குவாலிட்டியில இருந்து, டிசைன்ல இருந்து, மார்க்கெட்டிங்ல இருந்து பிராண்ட் உருவாக்கணும். எப்போ நீங்க அந்த பிராண்ட் உருவாக்குறீங்களோ உங்க ப்ராடக்ட் மார்க்கெட்ல தேடி உங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவார். அதனால தற்பொழுது தங்களுக்கு இருக்கிற வருமானம்
அப்படியே ஒரு 3-4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, பிராண்டிங்க்கு நாட் லெஸ் தேன் 40% ஷேர் போகும். அந்த பிராண்டிங் உருவாக்குங்க. பிராண்டிங் உருவாக்கணும்னா குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் டிமாண்ட், மார்க்கெட் ரீசர்ச் பண்ணு. இந்த மாதிரி நம்ம அமைப்பில் இருக்கிறவர்கள், நம்மளுடைய அரசனுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், தமிழ்நாடு ஸ்டேட் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், ரெண்டு மிஷன்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல அனைவருக்கும் சுய தொழில் கற்றுக் கொடுத்து அவருக்கு பல்வேறு சப்போர்ட்டிங் வழங்குறது, சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் நம்ம வந்து முன்னேற்றம் கொண்டு போறது ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல தங்களை இணைந்து தங்களுக்கு தேவை இருக்கிற மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், அதே போல் மார்க்கெட் சர்வே அண்ட் டிமாண்ட் என்ன இருக்கு அதேத்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்றது, உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட் உருவாக்குறது, யூனிக்காக இருக்கணும் நம்மளோட ப்ராடக்ட், அதை மாதிரி நீங்க வந்து வரீங்கன்னா டெஃபினெட்லி அவர் ப்ராடக்ட்ஸ் வில் ரீச். இப்போ எல்லாம் குளோபல் மார்க்கெட், வி ஷுட் வி கேன் கோ, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் இங்கே உட்கார் எங்கே வேணாலும் உலகத்தில் விற்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதனால பலன் அதுதான். இது அனைவரும் நல்லா பயன்படுத்தணும். அதே போல் இன்னொரு சிறப்பு நம்மளுடைய நம்ம லாஸ்ட் 2 weeks சிறப்பாக தூய்மையே சேவை, ஸ்வச் பாரத் மிஷன், மாணவிக பாரத பிரதமர் அவர்களுடைய சிறப்பான ஆணையப்படி நம்ம மாவட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லாருக்கும் அது நம்ம வேண்டுகோள் வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம மதுரை மாவட்டத்தை மாசில்லா மதுரையாக மாற்றுவதற்காக தங்கள் அனைவரும் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ், டாய்லெட் ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊரக பகுதி ஆல்ரெடி ஓடிஎஃப் டிக்ளேர் பண்றோம், அர்பன் பகுதி மேக்ஸிமம் இருக்கு, டிக்ளேர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறது. பட் குப்பை கொட்டுறதிலும் குப்பை தொட்டி பயன்படுத்தணும், நம்மளுடைய ஊர் சுத்தமா வைக்கணும். நேற்றுக்கு முன்தினம் வைகை ஆறு, ஒரே நாள் ஒரே நேரத்துல 23,570 பேர், 43.1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல பொதுமக்கள், மாணவ மாணவிகள், விவசாயதாரர்கள், ஊர்ல இருக்கிற அனைத்து பொதுமக்கள், என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் அனைவரும் கலந்து கொண்டு தூய்மையே சேவை, ஸ்வச்சதாயே சேவை, மாணவிக பாரத பிரதமர் அவர்களுடைய தூய்மை பாரத் இயக்கத்தில் சிறப்பான எஃபோர்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு 4 hoursல 57 tons பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில் வைகை ஆறுல கலெக்ட் பண்ணப்பட்டுள்ளது, 1 effort. பட் இதனால் வைகை ஆறு அப்படியே சுத்தமாகிடும் நினைக்காதீங்க, நிறைய இருக்கு பண்றதுக்கு. வைகை ஆறு சீரமைக்கு, வைகை நம்ம மதுரையினுடைய லைஃப் லைன், அதனால் அது சீரமைக்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் சிறப்பான திட்டங்கள் வச்சிருக்கிறோம். அதுல என்னென்றால் மார்க், பவுண்டரி மார்க் பண்ணி எல்லாம் கிளியர் பண்றது, குறிப்பாக திட மற்றும் திரவ கழிவுகள் அதுல கொட்டாம இருக்கணும். ஏன் இவ்வளவு கழிவு வைகை ஆறுல இருக்குன்னு நம்ம கொண்டிருக்கா, வேற யாரும் வந்து கொட்டல, அது வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த எஃபோர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், பள்ளி, இப்பதான் HM சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம ஒரு நாள் கிளீன் பண்ணாலும் பத்தாது. அனைவரும் குப்பை தொட்டி யூஸ் பண்ண பழக்கம் உருவாக்கணும். இப்ப நீங்க நிறைய கடைகளை வச்சிருக்கீங்க, அதனால தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக ஒரு பின் அங்க காரணம் இருக்கு, இன்னொரு பின் அந்த காரணம் இருக்கு, ரெண்டு பின் இன்னொரு ரெண்டு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு எங்க போனாலும் நம்ம வளாகத்தை சுத்தமா வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான். சுத்தமா இருந்தா அதுக்கு பெருமை நமக்கு தான். நம்ம இருக்கிற எல்லா இடத்துல நம்ம காஃபி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு கப்பு அங்கே கொட்டுட்டே இருக்கணும்னா இது யாரும் வந்து கிளீன் பண்ண முடியாது. நம்ம மாநில பாரத பிரதமர் சிறப்பான ஆணையப்படி த்ரூ அவுட் இந்தியா நம்ம இதை வந்து ஒரு மூமெண்டமா மேக்சிமம் எடுத்துருக்கோம். மதுரை சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்கிறோம். பல நிகழ்ச்சிகள், இதுக்கு முன் வாரம் ஒரு 7,000 பேர் இருந்து வைகை கிளீன் பண்ணிட்டோம். அனைத்து சுற்றுலா தலங்கள், புராதன தலங்கள், புனித தலங்கள், பள்ளி, கல்லூரி, பிஹெச், ஜிஹெச்சி, அதே போல் அரசு அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், பார்க்ஸ், பப்ளிக் பிளேஸ் ஆல் கிளீன் பண்ணிட்டே இருக்கிறோம். பட் இது வந்து ஒரு நாள்ல முடியாது. ஆல் ஆஃப் அஸ் அனைவரும், நம்ம அனைவரும் நம்மளுடைய குப்பை எங்க வேணாலும் கொட்டாமல் குப்பை தொட்டில கொட்டிட்டோம்னா லோக்கல் பாடி பொறுப்பு தான், மாநகராட்சி பொறுப்பு, ஊரக பகுதியில் ஊராட்சி பொறுப்பு. அது வந்து நம்ம வீடெல்லாம் அவரும் சுத்தம் பண்ண முடியாது, வீடு நம்ம தான் சுத்தமா வச்சுக்க வேண்டியிருக்கும். இந்த அரங்கத்துல வரவங்க இந்த அரங்கம் வளாகத்தை சுத்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. அதனால இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் தூய்மை சேவை நீங்க வழங்கிடுவீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷிச்சிருவேன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருப்பீங்கன்னா நன்றிங்க, எல்லாரும் நல்ல ஆர்வமா கலந்து கொண்டாங்க. ஏனென்றால் நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் சுத்தமா வைக்க வேண்டாம்னு யாரும் நினைக்க மாட்டார். சுத்தமா இருக்கிறவங்க எல்லாருடைய விருப்பம், அது நல்லதா இருக்கும். பட் அதுக்கு கான்சியஸா நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். அதனால இங்க உறவை தந்திருக்கிற அனைவரும் நம்ம வந்து சிறப்பாக நம்ம மதுரை மாவட்டத்துல தூய்மையே சேவை இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திட்டு மதுரை மாவட்டத்தை மாசில்லா மதுரையாகவும் தூய்மையான மதுரையாகவும் மாற்றுவதற்கு தங்களுடைய பங்கு தாரர்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.
சுத்தம் என்பது நமக்கு, சுத்தம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான், புல்லாவும் நிலாவினும் வேலை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.